எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து இந்த ஃபேக் கரன்சி நோட்ஸுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து ரெண்டு ரெண்டு செட் தான் அனுப்புகிறாங்க. இது ரெண்டு செட் வந்து 270 ரூபா அமேசானில். நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக ஃபேக் கரன்சி நோட்ஸுங்க. இது வந்து எதுவும் இல்லீகல் ஆக்டிவிட்டிக்காக இல்லை. இது வந்து வாங்கினது ரீசன் வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து இந்த காசெல்லாம் வந்து கரன்சி பற்றி சொல்லிக் கொடுக்கலாம், இந்த கேல்குலேஷன்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனுக்காக இது வாங்கினோம். ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரியல் காசை வச்சு சொல்லிக் கொடுத்தோம், ஆனால் அவளுக்கு வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியல, சில நோட்ஸ்லாம் கிழிச்சிட்டாவே. அதனால் சரி இந்த அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, நம்ம இந்த மாதிரி டம்மி கரன்சி ஃபேக் கரன்சி வாங்கி அவளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அவள் சில சமயம் வச்சுட்டு விளையாடுவாள். வேறு இதை அவள் ஒரு சூப்பர் மார்க்கெட் டாய் மாதிரி வச்சுருக்கான். அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடும் போது உங்களுக்கு இப்போ எவ்வளோ காசு கொடுத்தா எவ்வளோ பொருள், அது மிச்சம் எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன்லாம் தெரியணும், இந்த அடிஷன் சப்ராக்ஷன்லாம் நல்லா வரும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனுக்காக இது வாங்கணும். இது பார்க்க வந்து ஓரளவுக்கு நல்ல ரியல் கரன்சி மாதிரியே தெரியுது. நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ₹50 கரன்சி நோட்ஸ் இங்கே பாருங்கள். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 50 சில்ட்ரன் பேங்க் ஆஃப் இந்தியா. இங்கே ஏதோ சில்ட்ரன் லேபிள் எழுதியிருக்காங்க. இங்கே வந்து ஃபுல் ஆஃப் ஃபன், இது வந்து ஒரு ஃபேக் கரன்சின்றதை வந்து காமிக்கிறதுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. இது அமேசானில் விற்கிது. இது வந்து 50 ரூபா கரன்சி. இது 100 ரூபா. எல்லாத்துலேயுமே அதை பண்ணியிருக்காங்க, சில்ட்ரன் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபுல் ஆஃப் ஃபன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதேமாதிரி சைஸ் வந்து எல்லாம் ஒரே சைஸில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஆக்சுவல் கரன்சி நோட்டோட சைஸில் அவங்க பண்ணல, டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்றதுக்காக வந்து சின்ன சின்னதாக எல்லா கரன்சியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் தான் இருக்குது. இது 20 ரூபா நோட்டு, இது 500 ரூபா. இது ஆனால் டக்குன்னு பார்க்குறதுக்கு அது நல்லா அந்த ரியலிஸ்டிக்காக இருக்குது. எல்லா எல்லா இதுலேயுமே சில்ட்ரன் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபுல் ஆஃப் ஃபன் அப்படின்னு போட்டிருக்காங்க. 2500. இது 2000 ரூபா நோட்டு. இது ஆக்சுவலாக ரெண்டு செட்டு இது வருது. இது ரெண்டு செட்டை தான் ஆர்டர் பண்ண முடியுது, மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 2 அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. 270 ரூபா ரெண்டும். இது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டு. இந்த மாதிரி வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இது சொல்லிக் கொடுக்குறது, கரன்சி பற்றி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்றபோது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஏன்னா இது வந்து நாமளே காசை வந்து ஜெராக்ஸ் எடுக்கக்கூடாது, ஓகேங்களா. நம்ம நம்மளோட ப்ரிண்டரே கூட இருந்தாலும் நம்ம அதை வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறது இல்லீகல், அது பண்ணக்கூடாது நம்ம அதை. அதனால் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பண்ணணும், உங்களுக்கு சில்ட்ரனுக்கு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் கரன்சி வந்து எப்படி, அந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் இதில் நல்லா கற்றுப்பாங்க. இதில் எப்போனும் ஆல்ரெடி கொஞ்சம் இதை வச்சு நல்லா வந்து பேலன்ஸ்லாம் இப்போ கரெக்டாக கொடுப்பா. ஒரு 200 ரூபா ஒன்று ஒரு நோட் கொடுத்துட்டாக்கா 175 ரூபானா மிச்சம் எவ்வளோன்ட்டு அவள் கேல்குலேட் பண்ணி எடுத்து கொடுப்பா. அது அந்த மாதிரி விளையாட்டுக்கு பசங்களுக்குள்ளே வந்து விளையாடி கரெக்டாக அவங்க இது பண்ணிப்பாங்க. நிறையா நோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒன்று எத்தனை இருக்குன்னு தெரியல, ஆனால் நிறையா இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது லிங்க் கொடுத்துருக்கேன், அமேசானில் தான் விற்கிது. லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்கலாம். இது உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது படிப்பு விஷயத்துக்கும் சரி, அவங்க விளையாடுற விஷயத்துக்கும் சரி, கொஞ்சம் வந்து மேக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க, அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா வரும் அவங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.